வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி, செய்திகளை வாசிப்பது நீலமலை அன்பில். நேற்றைய முன்தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளரும் மாண்புமிகு விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலன்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய 46வது பிறந்தநாள் விழா நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காந்தி திடலில் வைத்து சிறப்போடு கொடியேற்று விழா, நல உதவி திட்டம் வழங்கும் விழா என சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கூடலூர் நகர கழகத்தினுடைய செயலாளராக இருக்கின்ற இளம் சிங்கம் சா இளஞ்செழியன் பாபு அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கூடலூர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் அறிவுமணி ஆல்யாக்கத்தலி அவர்கள், கூடலூர் நகரமன்றத்தினுடைய பெரும் தலைவி பரிமலா அவர்கள், நகர கழகத்தினுடைய துணை செயலாளர் ஜஃபர்லா அவர்கள், மாவட்ட பிரதிநிதி ரசாக் அவர்கள் மற்றும் பலரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் என்று நமது நகர்வள பகுதிக்கு நகர கழகத்தினுடைய செயலாளர் இளம் சிங்கம் சா இளஞ்செழியன் அவர்கள் தெரிவித்தார்கள். கழக இளைஞரணியுடைய எழுச்சி நாயகன் நாளைய தமிழகத்தை வழிநடத்தக்கூடிய வல்லமை படைத்த அருமை அண்ணன் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய 46வது பிறந்தநாள் விழா கூடலூர் நகரக்கழக சார்பாக சிறப்பாக கொண்டாடி கொடுக்கின்ற வேளையில் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய கூடலூர் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் என் தனி மரியாதைக்குரிய அண்ணன் தியாகத்திரி அவர்களே, நகரக்கழகத்தினுடைய துணை செயலாளர் அருமை சகோதரர் ஜபர்லா அவர்களே, மாவட்ட கழக பிரதிநிதி அன்பு சகோதரர் ரசாக்கண்ணன் அவர்களே, மாவட்ட பிரதிநிதி மணிகண்டன் அவர்களே, நகரக்கழகத்தினுடைய துணை செயலாளர் அன்பு சகோதரர் ஜெயக்குமார் அவர்களே, நகரக்கழகத்தினுடைய துணை செயலாளர் அன்பு சகோதரி நாகேஸ்வரி அவர்களே, நகர்மன்ற தலைவர் அன்பு சகோதரி பரிமலா அவர்களே, நகர்மன்ற உறுப்பினர்கள் வெண்ணிலா அவர்களே, மும்தாஜ் அவர்களே, நிர்மல் அவர்களே, தனலட்சுமி அவர்களே, ஆபிதா அவர்களே, உஷா அவர்களே, கௌசல்யா அவர்களே, சத்யசீலன் அவர்களே, நிர்மல் அவர்களே, இளைஞரணியுடைய சேர்ந்த தம்பிமார்கள் விஜயகுமார் அவர்களே, ராமு அவர்களே, செல்லா அவர்களே, நியாஸ் அவர்களே மற்றும் செல்வா நியா செல்வா பாபு கிஷோர் மற்றும் இளைஞரணி தம்பிமார்களே, வந்திருக்கக்கூடிய வார்டு கழகத்தினுடைய செயலாளர்களே, பிரதிநிதிகளே, அருமையண்ணன் சகாயநாதன் அவர்களே, மகளிரணியை சேர்ந்தவர்களே, இளைஞரணியை சேர்ந்தவர்களே, உங்கள் அனைவரையும் வருகிறவர்கள் வரவேற்று இன்றைய தினம் நமக்கெல்லாம் ஒரு சிறப்பான தினமாக தினமும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அருமையண்ணன் உதயநிதி அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ்ந்து இறுதி காலத்தை நம்மெல்லாம் எதிர்நோக்கியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவெடுத்துக்கொண்ட வேளையில் அவர் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ வேண்டும் கேட்டுக்கொண்டு கூட நகரக்கழக சார்பாக அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் என்றும் நமது நகர்வள பகுதிக்கு நமது செய்தியாளர் பிரஷாத் அவர்கள் தெரிவித்தார்கள். இதைப்போல நீலகிரி மாவட்டம்
பந்தலூர் பகுதியிலும் இந்த நிகழ்ச்சி சிறப்போடு நடைபெற்றது என்றும், இந்த 46வது பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லியாள நகர கழகத்துடைய செயலாளர் மு சேகர் அவர்கள் தலைமையில் பந்தலூர் பஜாரில் பட்டாசு வெடித்து கேக்கு வெட்டி இனிப்புகள் வழங்கப்பட்டு தொடர்ந்து மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஏரா முரளிதரன் அவர்கள் தலைமையில் பந்தலூர் அரசு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கு பால் ரொட்டி பழம் வழங்கப்பட்டு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக நடைபெற்றது என்றும், எஸ் காசிலிங்கம் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அமிர்தலிங்கம் நிகழ்ச்சியில் மாவட்ட விவசாய தொழிலாளர் அணியின் அமைப்பாளர் எம்பி ஆளன் எல்பிஎஃப் சங்கத்தினுடைய தலைவர் டி கே மாடசாமி திருமதி சிவகாமி மற்றும் மாவட்ட அணி அமைப்பாளர்கள் என்று பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் என்று நமது நகர்வள பகுதிக்கு சிறப்பு செய்தியாளராக இருக்கின்ற ஐடி பாலா அவர்கள் கூடலூர் பந்தலூர் தாலுக்காவிற்கு ஐடிவியில் இருக்கக்கூடிய பாலா அவர்கள் இதனை தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் பந்தலூர் பகுதியிலே இருந்து இதனை படம் பிடித்து நமது நகர்வள பகுதிக்காக வழங்கியிருக்கிறார். இத பாருங்கண்ணா போட ஊட்டி தட்டு பாருங்க மதியம் ஒரு மணி அளவில் மாக்காமூலையில் இருக்கக்கூடிய மன வச்சு குழந்தைகளுக்கு மதிய அரிசி உணவு வரும் நிகழ்ச்சி இருக்கிறது. அப்படியே அனைவரும் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். இத்தோடு இந்த நகர்வளம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.